திருவொற்றியூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் பெரியார் நகர் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் MTM பள்ளி வளாகத்தில் திருவொற்றியூர் பகுதி செயலாளர் பி விஜய் விக்டர் ஏற்பாட்டில் திருவொற்றியூர் பகுதி தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் SWM டிரஸ்ட் விஷன் ஐ கேர் சர்வீசஸ் ஆகியோர் இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாமினை நடத்தினர். இம்முகாமில் திருவொற்றியூர் ஏ ஆனந்த், திருவொற்றியூர் வழக்கறிஞர் என் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இதில் பொதுமக்களுக்கான இலவச கண் பரிசோதனை செய்து மூக்கு கண்ணாடி வழங்குதல், கண் பார்வை குறைபாடுகளுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்குதல் மற்றும் கண் புரை அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் பகுதி பொருளாளர் பி ராஜ் விஜய், இளைஞரணி நிர்வாகிகள் எம் லோகேஷ், ஏ முருகன், ஏ மணிஷ், கே கவியரசு, எஸ் தினேஷ், மாணவரணி நிர்வாகிகள் வி சித்தார்த், ஏ ஸ்ரீநாத், டி யுவராஜ், SMD தினேஷ், எம் சரவணன் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார். தளபதி அவர்களை அணைக்கிறங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இன்று 25/2/2024 ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி கல் சிகிச்சை முகாம் நடத்திட்டு இருக்கோம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இது எப்படி நடத்துறோம்னா, சும்மா ஏதோ எல்லாரும் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு ஒரு வாரமும் போயிட்டு அந்த ஏரியா மக்கள் கிட்ட என்ன உங்களுக்கு குறை, என்ன பிரச்சனை, என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க இந்த வாரம் வந்து சஜஷன் என்னன்னா, இந்த மாதிரி ஐ கம்பெனிகளுக்கு வந்து வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க, கண்ணில் பரவ வந்துருக்குப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் மூலயமா இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வெறும் கண் சிகிச்சை மட்டும் இல்லாம ஆபரேஷனும் இலவசமா தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இந்த வாரம் மட்டும் இல்ல, ஒரு ஒரு வாரம் ஒன்னு ஒண்ணு பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ வந்து நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அதனாலதான் இது பண்றதுலாம் கிடையாது. நாங்கள் இயக்கமா இருக்கும்போது இந்த தளபதி சொல்றது மாதிரி, இந்த ஆனந்த் சார் சொல்ற மாதிரி, இந்த தொகுதி ஆனந்தன வழக்கறிஞர் என் செந்தில்குமார் அவங்க முன்னிலையில வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். எங்க கழகத்து பேரும் வளர வைப்போம், மக்களையும் வளர வைப்போம்.